ஸோ ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போது ஒரு சிவிக் வந்து ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், சிவிக்கோட மாடிஃபிகேஷன் வீடியோ வேணா கேளுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த சிவிக் பற்றி உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், சிவிக் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கைக்கு வரும்போது என்ன கண்டிஷனில் வந்துச்சு, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் பண்ணிக்கோ. இப்போ ஆக்சுவலாக வந்து மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேர்டு வந்து கிடையாது. மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எமோஷன். உங்களுக்கு எமோஷன் எப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஆட்டோமோட்டிவில் கார் என்தூசியாஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கார் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீமு. அதே மாதிரி நாங்கள் ட்ரீமில் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பேஷனாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த சிவிக் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த சிவிக்கில் வந்து இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கார் சிவிக் எடுத்து நம்ம மாடிஃபை பண்ணுறது. இந்த சிவிக் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நம்ம ஒரு 6 மந்த் கிட்ட வந்து கூடவே நம்ம கூட இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம், நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். கார் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபுல் பாடி ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சிஆர்செட்டோட இன்ஸ்பைர் பண்ணி தான் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு பம்பரு, பானட்டு, ரியர் பம்பரு, சைட் ஸ்கர்ட்ஸு, ஸ்பாய்லரு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் வீடியோ இன்னும் ரொம்ப பெருசாக போகும். ஆக்சுவலாக இந்த பம்பர் வந்து நம்ம எங்கே கிடைக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைபர் நாலேஜ் எல்லாமே இருக்குது. நம்ம ஆல்ரெடியுமே இந்த பைக் பார்ட்ஸு, சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம், இண்டஸ்ட்ரியல் இதுக்கெல்லாமே நம்ம வந்து ஃபைபர் திங்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் தான் நிறையா கிடச்சிட்டு இருந்துச்சு. நிறையா மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அங்கே தான் நிறையா ஆட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு வெல்நோன் நல்ல ஷாப் தான், அந்த ஷாப்பில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன் இந்த பம்பர் வேணும்னு சொல்லிட்டு. இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொரியரெல்லாம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணியாச்சு, அவங்களும் கொரியரெல்லாம் கரெக்டாக இது பண்ணாங்க. பட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜாக தான் வந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அங்கே கேரளா மீன்ஸ் அது பக்கத்து டிஸ்ட்ரிக்கு, அங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஆள் மட்டும் இது பண்ணுறது கிடையாது. ஸோ 2-3 கை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க ஒர்க் மட்டும் முடிஞ்சால் போதுன்னு பார்ப்பாங்க, அது எவ்வளோ கேராக கொண்டு வரணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஸோ கோயம்புத்தூரில் வந்து எங்கேயுமே கிடைக்கல. சரி, நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம சரி இந்த பம்பர் வாங்கி நம்மக்கிட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த காருக்கு வந்து என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டெய்லைட் வந்து ஸ்மோக் பண்ணியிருக்கோம். டெய்லைட்டோட ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியம் கலரில் நம்ம வந்து ஸ்மோக் பண்ணியிருக்கோம். இதோட லுக்கு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், லைட் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாய்லர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் ஸ்பாய்லரு. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லரில் வந்து விங்கு மட்டும் சின்னதாக வரும். இப்போ நம்ம விங்கு வந்து அது பெருசாக போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லுக் வந்து எங்கே நல்லா ஹைலைட்டாக உங்களுக்கு ரொம்ப ரகடாக வந்து காமிக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம வந்து சும்மா அது ஷோ பைப் மாதிரி நான் 2 சைலன்சர் வந்து இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் வந்து என்கேன் மட்டும் கட் பண்ணி பைப் மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். அதோட சவுண்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் கடைசியில் நான் காமிக்கிறேன். அலாய்ஸ் வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கேலிபர் வந்து அப்படியே ரெட் அடிச்சிருக்கு. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து போடுறேன். இதுதான் இந்த கலரு. ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெர்னாக்கு வந்து பெயிண்ட் ரேப் பண்ணியிருப்போம். அந்த வெர்னாவோட கலர் பார்த்து தான் நம்ம வந்து இந்த இது பண்ணுது. ஃபுல் பாடி பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபிட்டிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து காரோட லுக்கே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்கிரேடாக காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கர்ட்ஸோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குங்கிறது. ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற இதே தெரியாது, எல்லாமே உங்களுக்கு பாடியோட பாடியாக அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுதான் நம்மளோட குவாலிட்டி, அந்த இதுதான் நம்மளோட ஃபினிஷிங்கு. பாருங்க உங்களுக்கு ஸ்கர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பாடியோட இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் கட்டிங்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படியே உங்களுக்கு பக்கம்
அதே மாதிரி உங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் பம்பர் எல்லாம் என்ன மாதிரி ஃபிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம். கழட்டி ஏன் மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்கோட இந்த சென்னை சைடோட சிவிக் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாமே கழட்டி மாட்டாத மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. சென்னை சைடுன்ட்டு இல்லை, நீங்கள் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக சூஸ் பண்ணிங்கனாலே இப்படி தான். நம்மளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம் எப்படி ஃபிட்டிங் வருதோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பம்பர் வந்து அப்படியே கழட்டிக்கலாம், நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ மாட்டும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரூ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இங்கே மேலே வந்து ஒரு ரெண்டு போல்ட் இருக்கும், பக்கத்தில் வாங்க ப்ரோ. ஜஸ்ட் இங்கே ஒரு ரெண்டு கிளாம்ப் இருக்கும், இதை ரெண்டும் கழட்டி விட்டு அந்த பம்பருக்குள்ள இருக்கிற ரெண்டு இது கழட்டினீங்கனாலே போதும், பம்பர் வந்து அப்படியே தனியாக கழட்டி வச்சுட்டு நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணணும் இது எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி மாட்டிக்கலாம். இன்டீரியர் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்டீரியர் பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஓஎம் ஃபினிஷில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸியாகவும் இல்லாமல் ரொம்ப மேட் ஃபினிஷ்லையும் இல்லாமல் அது பாரு ஒரு டீசெண்டாக ஒரு ஷட்டிலான ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு பாடி கலர் வந்து நம்ம வந்து க்ரீன், ஆக்சுவலாக இந்த கலர் வந்து க்ரீன் தான், ப்ளூ மாதிரி இல்லாமல் க்ரீன் மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ இதே கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து டோர் பேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக உங்களுக்கு நல்லா டீசெண்டான ஒரு லுக் தருது. அதே மாதிரி சீட் கவர்ஸ் பாருங்கள், அதே மாதிரி நல்லா பிளாக்காக உங்களுக்கு அந்த டைமண்ட் ஸ்டிச்சு இட்டாலியன் ஃப்ளாகு இந்த மாதிரி அது ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். சீட் கவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அந்த பொசிஷன் சிட்டிங் அந்த டிரைவிங் பொசிஷன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து பக்கெட் வந்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டஃபிங்ஸோட வச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கம்பெனி செட் வந்து ஒரு மாதிரி அவ்வளோ ஃபில்ஃபில்லாக இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் ஆடியோஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 10-inch ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா நல்ல டோர் ஸ்பீக்கர்ஸு அப்புறம் பேக் ஸ்பீக்கர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்பைன் ப்ராண்ட் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து ஆம்பூ சப்பு மட்டும்தான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்கில் அந்த ஸ்டேரிங்கோட கிரிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லெதரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரிஜினல் லெதர் போடும்போது உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையில் வேர்க்கிறது, நீங்கள் லாங் டிரைவுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்ட்டாக நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும். ஸ்டாஸ் நோட் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இவ்வளோதான், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் சவுண்டு. எக்ஸாஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸாஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காருக்கும் இதே மாதிரி பாடி கிட் பார்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம டிஎம் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.